ஸோ நேண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் அண்டு ஸோ அண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க் நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா ஹேண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் ஃபால்ஸ் அப்படின்னா கூட நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஸோ எனக்கு வந்து ஜீரோ ஒன் ஒன் ஜீரோன்னு இருக்கும் போது ஏதாவது ஒரு இன்புட்டில் ஜீரோ இருந்துட்டால் கூட எனக்கு ரிசல்ட் ஜீரோ தான் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் அண்டுன்னு சொல்கிறோம் தட் மீன்ஸ் நாண்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை இன்வெர்ட்டிங் த அவுட் புட் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டர் எனக்கு கிடைக்கிற அந்த அவுட் புட் இருக்குது இல்லையா அண்ட் ஆப்ரேட்டர் இல்லை அதை நான் இன்வெர்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் நாண்ட் ஆப்ரேட்டர் ஸோ அவுட்புட் ஆஃப் அண்ட் அண்ட் ஆப்ரேட்டரோட இன்வெர்ட்டிங் அவுட்புட் தான் நம்மளுக்கு நாண்ட் ஆப்ரேட்டர் சொல்கிறோம் ஸோ த அஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த நேண்ட் ஃபங்க்ஷனஸ் Y is equal to a dot ஏ டாட் பி த ஹோல் பார் ஜென்ரலாக equal to ஏ டாட் பி அப்படிங்கிறது எதனோடது அண்ட் ஆப்ரேட்டரோடது இப்போ நம்ம மேலே ஒரு நாட் சிம்பிள்கான இன்வர்ஷன் சிம்பிள் போட்டிருக்கோங்க ஹோல் பார் போட்டிருக்கோம் ஸோ அப்போ ஹோல் பார் அப்படிங்கிறது இட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஸோ வாட் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் திஸ் ஒன் சி ஜீரோ ஜீரோ அப்படின்னா இந்த ஒய் அப்படிங்கிறது இதனோட ஆன்சர் ஏ டாட் பி த ஹோல் பார் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கலாம் அது நார்மலாக நம்மளுக்கு அண்டோட இது தெரியும் இல்லையா ஜீரோ ஜீரோ வெறும் ஏ டாட் பி மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஜீரோ பட் ஏ டாட் பி த ஹோல் பார் அப்போ அந்த ஏ டாட் பியோட இன்வர்ஷன் அப்படிங்கும் போது ஜீரோவை வந்து நான் என்ன பண்ணிடணும் ஒன்னாக சேஞ்ச் பண்ணிடுவோம்

ஸோ அண்டோட ரிவர்ஸ் ஏ அண்டு பியோட நாட்டு நாட்னா என்ன சொல்லுவோம் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த நாட் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு நம்மளுக்கு நாண்டு ஏ அண்டு பியோட நாட்டு தான் வந்துட்டு நாண்டு அதே மாதிரி நார் ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நாட் அண்ட் ஆர் ஸோ நார் நாண்டுலேயே உங்களுக்கு தெரியும் என் பிளஸ் ஓ ஆர் என் பிளஸ் ஏ அண்டி ஸோ நேண்ட் அப்படிங்கிறது நாட் பிளஸ் அண்டு நார் அப்படிங்கிறது நாட் பிளஸ் ஆர் அதாவது என்ன ஆர் ஆப்ரேட்டரோட இன்வர்ஷன் த நார் இஸ் ஜென்ரேட்டட் பை இன்வெர்ட்டிங் த அவுட்புட் ஆஃப் அன் ஆர் ஆப்ரேட்டர் ஸோ ஆர் ஆப்ரேட்டரோட அவுட்புட் என்ன கிடைக்குதோ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால் நார் ஆப்ரேட்டர் ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் நார் ஆப்ரேட்டர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் இது ஏ டாட் பி அப்படிங்கிறது இட்ஸ் கரெக்ட் நம்ம ஆல்ரெடி ஏ டாட் பி அப்படிங்கிறது என்னது இட் இஸ் அ மல்டிபிளிகேஷன் தட் இஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூ சேஞ்ச் திஸ் ஏ டாட் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி வரணும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஸோ இந்த இடத்துல யூ சேஞ்ச் புக் ஏ டாட் பி த ஹோல் பார்க்கு பதில் ஏ பிளஸ் பி த ஹோல் பார் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க த நாட் ஃபங்க்ஷன் ட்ரூத் ட்ரேபிள் பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஸோ ஜீரோ ஜீரோ அப்படிங்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஏ பிளஸ் அதை நான் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் பார் பண்ணும் போது இன்வர்ஸ் பண்ணும்போது ஐ கட் ஒன் அதேமாதிரி ஜீரோ ஒன் ஒன் கிடச்சிருக்கும் பட் நான் ரிவர்ஸ் பண்ணும்போது ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்று ரிவர்ஸ் பண்ணும் போது ஜீரோ ஒன் ஒன் வந்து ஒன் தான் கிடைக்கும் ரிவர்ஸ் பண்ணும் போது ஜீரோ ஸோ ஏ நார் பி ஈக்குவல் டு நாட் ஆஃப் ஏஆர்பி இந்த ஏஆர்பியோட இன்வர்ஷன் தான் இந்த ஏ நார் பி நார் ஆப்ரேட்டர் இல்லையா ஸோ ஏஆர்பியோட நாட் தான் ஏஆர்பி கிடைக்கிற அவுட்புட்டை நான் ரிவர்ஸ் பண்ணுறேன் ஸோ தட் இஸ் கால்ட் நார்

கேட்ஸ் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர் டிரைவ்டு கேட்ஸ் விச் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் இந்த அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற மூணு ஃபண்டமெண்டல் கேட்டில் இருந்து derive பண்ணினது தான் நேண்டு நார் எக்ஸ் ஆர் so nand and nor gates are called universal gates because the fundamental logic gates can be realized through them so nand norum பார்த்தோம் appadina universal gates சொல்கிறாங்க. ஏன் yen நம்மளோட ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸை வந்து இந்த நேண்ட் அண்ட் மூலியமாக ஈஸியாக நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் கேட்ஸ் ஸோ நோ டவுன் சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அதே ஸோ இதுதான் யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ட் கேட் ஸோ நால்ரெடி ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ தட் சிம்பிள்ஸ் ட்ரூத் டேபிள் எல்லாம் காமிச்சொல்லேன் ஸோ அண்ட் கேட் கேன் ஹாவ் அ டூ ஆர் மோர் இன்புட் சிக்னல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல் நம்ம ரெண்டு இன்புட் தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு இன்புட் தான் கொடுக்கணும்னு கிடையாது மோர் தென் ஒன் இன்புட் வந்துட்டு நம்ம வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ டூ இன்புட்ஸ் அப்படின்னா வி ஹவ் அ ஃபோர் காம்பினேஷன்ஸ் அதே த்ரீ இன்புட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எயிட் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி ஈஸியாக நம்ம டூ காம்பினேஷன்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆண்ட் கேட்டோட ஒர்க் என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா அ அவுட்புட் இஸ் ட்ரூ வென்லி வென் போத் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ எனக்கு ரெண்டு இன்புட்டும் ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும் அதர்வைஸ் த அவுட் புட் இஸ் ஃபால்ஸ் ஸோ அப்போ எனக்கு ஒரு இன்புட் ஃபால்ஸ்னால் கூட எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன கிடைக்கும் ஃபால்ஸ் இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் வில் பி ஒன் இஃப் and only if both the inputs are 1 so எப்பே எனக்கு output 1 கடைக்கின் பார்த்தும் நான் 2 inputs உன் எனக்கு 1 இருந்தாதான் எனக்கு output வந்து 1 கடைக்கும் otherwise the output is 0 இல்லனா எனக்கு 0 தான் கடைக்கும் the output of the AND gate is represented by a variable say C where A and B are two boolean variables so A, B அப்படி சொல்டு 2 inputs எடுத்திருக்கும் C அப்படிங்கரத்த output so C is equal to A and B இன் பூலியன் அல்ஜிபிராய வேரியபிள் கேன் டேக் எய்தர் ஆஃப் த வேல்யூஸ் ஜீரோ ஆர் ஒன் ஸோ பூலியன் அல்ஜிப்ராயில் நம்ம பைனரி வேரியபிள் என்ன எடுத்துக்கும் எய்தர் ஜீரோ ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கும் ஸோ ஏக்கும் பிக்கும் ரெண்டு இன்புட்ஸுக்கும் நம்ம ஜீரோ ஒன் அப்ளை பண்ணும்போது போது ஸோ கேட்டோட அந்த ஒர்க்கிங் படி நம்மளுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும் ஸோ என்ன ஒர்க்கிங் ரெண்டு இன்புட்ஸும் ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு ரிசல்ட் ட்ரூ கிடைக்கும் ஏதாவது ஒரு இன்புட் எனக்கு வந்து ஃபால்ஸாக இருந்தால் கூட எனக்கு ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும் ஃபால்ஸ் தான் கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் த லாஜிக் சிம்பிள் ஆஃப் அண்ட் கேட் ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் ஆல்சோ வி ஹவ் சீன் திஸ் கேட்ஸ் இல்லையா எனக்கு சொல்லியா ஸோ அண்ட் கேட்டோட சிம்பிள் என்ன அப்படி சொல்லிட்டு ஸோ இது தான் அண்டு கேட்டு அதனோட ட்ரூத் டேபிள் இது எக்ஸ்பிரஷன் இஸ் இட் அண்ட் ஒய் ஸோ இது ஆண்ட் கேட் நார்மலாக அதே ஒர்க்கிங் தான் இல்லையா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒன் வே டு சிம்பாலைஸ் த ஆக்ஷன் ஆஃப் அண்ட் கேட் இஸ் பை ரைட்டிங் த பூலியன் ஃபங்க்ஷன் சி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி அப்படி எழுதலாம் இன் பூலியன் அல்ஜிப் த மல்டிபிளிகேஷன் சைன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த அண்ட் ஆப்ரேஷன் ஸோ டாட் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸோ தேர் ஃபார் த அவுட் புட் ஆஃப் த அண்ட் கேட் இஸ் ஈக்வல் டு சி ஈக்குவல் டு ஏ டாட் பி ஆர் சிம்பிப்ளி வி கேன் ரைட் சி ஈக்குவல் டு ஏபி மல்டிபிளிகேஷன் நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி தான் ஸோ ரீட் திஸ் அஸ் சி ஈக்குவல்ஸ் ஏ அண்ட் பி ஸோ சின்ஸ் தெர் ஆர் டூ இன்புட் வேரியபிள்ஸ் ஹியர்

If any one of the input false means we get the result false only. So next one is the R gate. So R gate gets its name from its behavior like the logical inclusive R. So in the R gate and a solomabrina இன்க்ளூசிவ் ஆர் அப்படி சொல்லுவோம் த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் ஆர் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ எனக்கு ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் போதும் எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் கிடைக்கும் இஃப் போத் த இன்புட்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா தான் எனக்கு ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லைனா நார்மலாக எனக்கு ரிசல்ட் வந்து ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் போதும் எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும் இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட் புட் வில் பி ஒன் இஃப் ஒன்லி ஒன் ஆர் போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ எனக்கு எப்போ ஒன் கிடைக்குன்னு பார்த்தா ரெண்டு இன்புட் ஒன்னாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு இன்புட் ஒன்னாக இருந்தாலும் சரி எனக்கு அவுட்புட் வந்து ஒன் கிடைக்கும் அதர்வைஸ் இந்த அவுட்புட்டு ஜீரோ ஸோ அப்போ எப்போ ஜீரோ கிடைக்கும் ரெண்டு இன்புட்டு ஃபால்ஸாக இருந்தால் தான் எனக்கு ஜீரோ வாட் இஸ் த லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் கேட் ஸோ ஆல்ரெடி வி ஹவ் ஷோன் திஸ் நோ கேட் ஸோ சி இது சிம்பிள் சிம்பிள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு இன்புட் இருக்குது இந்த C is equal to ஏ பிளஸ் பி அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன் and then truth table also this one 0 0 0 1 1 0 1 ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூ கிடைச்சா போது எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் so that is called R gate அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திஸ் இஸ் லாஜிக்கல் symbol அண்ட் திஸ் இஸ் called ட்ரூத் table ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இதனோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏஆர் அவுட்புட் எப்படி எழுதணும் சி இஸ் ஈக்குவல் எழுதலாம்

இட் ரிவர்சஸ் த லாஜிக்கல் ஸ்டேட் என்ன பண்ணுவோம் நான் கொடுக்குற அந்த ஒரு இன்புட்டையும் ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும் இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் சி இஸ் ஆல்வேஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்புட் ஸோ சி அப்படிங்கிறது இன்புட்டோட காம்ப்ளிமெண்ட் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதனோட காம்ப்ளிமெண்ட் நான் ஸீரோ கொடுத்தேனா ஒன்னுன்னு ஆகிடும் ஒன் கொடுத்தேனா ஸீரோன்னு ஆயிடும் ஸோ தட் இஸ் கால் இன்வெர்டர் த லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் த நாட் கேட் ஸோ ஆல்ரெடி வி ஷோர் திஸ் நோ லாஜிக்கல் கேட்டோட நாட் ஆப்ரேட்டரோட லாஜிக்கல் சிம்பல் திஸ் ஒன் இஸ் த லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் நாட் கேட் ஸோ நான் ஒன்லி ஒன் இன்புட் சி திஸ் ஒன் ஏ அப்படிங்கிறது ஒரே ஒரு இன்புட் தான் விகெட் சி சி இஸ் ஈக்குவல் டு ஏ பார் ஸோ நான் கொடுக்குற அந்த இன்புட்டான ரிவர்ஸ் தான் வந்துட்டு எனக்கு நாட் ஆப்ரேட்டரோட ரிசல்ட் ஸோ ஜீரோ கொடுத்தேன்னா ஒன் ஆயிடும் ஒன் கொடுத்தேனா ஜீரோ ஆகிடும் ஸோ திஸ் இஸ் த நாட் கேட்

ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா ஏக ஒரு ரெண்டே ரெண்டு இன்புட்ஸ் தான் ஒன் ஆர் ஜீரோ ஒன் கொடுத்தா ஜீரோ ஜீரோ கொடுத்தா ஒன் ஸோ திஸ் இஸ் நார்க் கேட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நார்கேட் தட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் நாட்டு இல்லையா நாட்டோட நாட்டும் ஆரும் சேர்ந்தது தான் நார்கேட் த நார்கேட் சர்க்கியூட் இஸ் அண்ட் ஆர்கேட் ஃபாலோடு பை அன் இன்வெர்டர் ஸோ ஆர்கேட்டோட இன்வெர்டர் தான் நார்கேட் இட்ஸ் அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஆனால் நம்ம வந்து ஆர்கேட்டில் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு இன்புட் எனக்கு ட்ரூவாக இருந்தாலுமே போதும் எனக்கு ரிசல்ட் ஃபால்ஸ் கிடைக்குன்னு சொன்னோமா பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம அப்படியே இன்வெர்ஸ் பண்ண போகிறோம் ஆ கிடைக்கிற அவுட்புட் நார் நார்கேட்டில் கிடைக்கிற அவுட்புட்டை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணால் வி கெட் நார்கேட் ஸோ ஆர்கேட்டில் கிடைக்கிற அவுட்புட்டை அப்படியே நம்ம இன்வெர்ட் பண்ணோம் ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் த ஒன்லி வே டு கெட் ஒன் ஆஸ் அவுட் புட் எஸ் டு ஹாவ் போத் இன்புட்ஸாக ஜீரோ நார்கேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஒன் என்ன நம்மளுக்கு இங்கே இருக்கு இல்லையா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் என்ன ஒன்று ஆனால் இந்த அவுட்புட்டை நான் அப்படியே இன்வெர்ட் பண்ணால் தான் எனக்கு நார் கேட் கிடைக்கும் ஸோ ஆர் ப்ளஸ் அண்டு ஈக்குவல் டு நார் ஆர் இது தெரியுதா இது ஆர் சிம்பிள் இது நாட்டோட சிம்பிள் ஸோ ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஆரில் நம்ம போட்டோம்னா என்ன ரிசல்ட் கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி ஆனால் இந்த ஏ ப்ளஸ் பியை நான் நாட் கேட்டில் போடும்போது

என்னது இது நார்கேட் நார் சிம்பிள் ப்ளஸ் ஒரு இன்வர்ஷன் சிம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னல இந்த பபிள் போடுறது ஸோ இதுதான் நார்கேட்டோட சிம்பிள் ஆர் சிம்பிள் போட்டுட்டு ஒரு சின்ன இன்வெர்டர் போட்டுட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் பார் ஸோ இதுதான் அவுட் புட் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் பார் ஸோ ரீட்டு சி ஈக்குவல்ஸ் நாட் ஆஃப் ஏஆர் பி ஆர் சி ஈக்குவல்ஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏஆர் பி ஆர் ஆப்ரேட்டரோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை ரிவர்ஸ்னு சொல்லலாம் ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜென்ரலாக ஹோல் பார் இல்லாமல் பார்த்தோம்னா ரிசல்ட்டு ஜீரோ இல்லையா ஆனால் ஹோல் பார் போடும் போது வி வான் டு ரிவர்ஸ் தட் ஒன் வி வில் கெட் ஒன் ஸோ இது ஆர் ஆப்ரேட் ஆர் ஆப்ரேட்டர் வந்து வந்து ஆரோட ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த ஒரு காலம் என்ன நீங்கள் ஆட் பண்ணி ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ நார்மலாக ஏ ப்ளஸ் பி மட்டும் பார்த்தோம்னா ஜீரோ கிடைக்கும் இப்போ ஏ ப்ளஸ் பி தை ஹோல் பார் பண்ணும்போது வி ஆர் ரிவர்சிங் தட் ஒன் இன்ட்டு ஒன் இதே மாதிரி தான் இப்போ இது மூணு ஆப்ரேட்டருக்குமே ஆன்சர் ஒன் தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு இன்புட் நம்மளுக்கு ஆறுல வந்து ட்ரூவாக இருந்துட்டாலுமே வில் கெட் ட்ரூ இப்போ நான் அதை ரிவர்ஸ் பண்ணும்போது ஜீரோ பட் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது நார்மலாக ஆர் ஆப்ரேட்டரில் எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு இப்போ நான் அதை ரிவர்ஸ் பண்ணும்போது ஜீரோ அப்படின்றது கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் கால் நார் ஆப்ரேட்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அண்ட் அண்ட் ஸோ திஸ் இஸ் காம்பினேஷன் ஆஃப் நார்கேட் சாரி இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஆர் அண்ட் நாட் ஸோ சி this symbol ஸோ இது நம்மளுக்கு தெரியும் இது வந்து அண்டோட சிம்பல் இல்லையா ஸோ இது வந்து என்னது அண்டோட சிம்பிள் அதுக்கப்புறம் சி இஸ் இக்குவல் டு ஏ the பி bar இருக்கு a இருக்குது ஏ ப்ளஸ் பிங்கிறது நார்மலாக ஆர்கேட்டு ஒரு இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதனால் ஹோல் பார் போட்டிருக்கோம் ஸோ is இஸ் அ ட்ரூத் டேபிள் ஜீரோ 0 ஜீரோ கிடைக்கும் ஸோ வி ஆர் reversing. அண்ட் தென் ஒன் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் 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 ரிவர்ஸ் ஆஃப் ஆர்கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்கேட்டோட ரிவர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பபிள்டு அண்ட் கேட் பபிள்டு ஆர்கேட்னு ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தட் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்